ஹலோ மார்த்தா. ஹலோ ஹலோ பாஸ்டர். இப்போ மக எப்படி இருக்கிறா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர். இவ்வளோ பாஸ்டர் என் உயிர், இவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடணும் பாஸ்டர், சீக்கிரமாக சரியாயிடணும். அது உன் கையில் தாம இருக்கு. நீ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரணும். அவருக்கு நீ முதலிடம் தரணும். நீ ஆண்டவரை மறந்தினா ஆண்டவர் உன் பிள்ளைய மறக்க நேரிடும்ல. ரொம்ப தாமதிச்சிடாதம்மா. புரியுது பாஸ்டர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ. டாக்ஸி புக் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் காணாம. ஓ, பக்கத்துல பைபிள். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறா. சத்தியம் தவறாத சினிமா பாடல் வேணாம் தம்பி. நல்லா இருக்கும் சார். இப்போ வர கிறிஸ்டியன் பாட்டை விட இந்த பாட்டுல கருத்து தூக்கலா இருக்கும். உங்க கருத்துக்கு நன்றி. கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா ப்ளீஸ்? சரி சார், கிறிஸ்டியன் பாட்டே போடுறேன். நமக்குன்னு வந்து சேர்றாங்க. கிறிஸ்துவின் பேரை சொல்லி வர பாடல்லாம் கிறிஸ்துவ பாடல் ஆயிடுமா என்ன? கிறிஸ்துவ பாடல்கள்ல கிறிஸ்து தெரியணும் தம்பி. இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு பழைய கிறிஸ்துவ பாடல் இருந்தால் போடுங்க, இல்லை ஃபாதர் பெக்மன்ஸ் பாடல் இருந்தால் போடுங்க, அதுவும் இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க. சரி சரி. ஓ சார், பைபிள் படிக்கிறாரா? ஓ, இவர் அந்த சர்ச்சு பாஸ்டர்ல? என்ன பாஸ்டர், பைபிள் படிக்கிறீங்களா? ஆமாம் தம்பி, இது உயிருள்ள வார்த்தைகள். இதுதான் கிறிஸ்தவனுடைய உயிர் நாடி. ஓ அப்படி. உங்க பேர் என்ன? என் பேரு ஆண்டனி, ஜபமால ஆண்டனி. உங்க பேர் என்ன? என் பேரு தாமஸ். தாமஸா? ரொம்ப சந்தேகப்படுவீங்களோ. ஜோக்கு ஜோக்கு, சும்மா ஜோக்கு ஜோக்கு. இதை பாருங்க ஆண்டனி, நீங்கள் என்னை எவ்வளவு ஏளனமாக நினைச்சாலும் நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசுவும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? சிக்கிட்டீங்க பாஸ்டர். ஒரு காலத்தில் சிக்கியிருந்தேன் பிசாசனுடைய வலையில். இப்ப நான் விடுதலையா இருக்கிறேன் பிதாவினுடைய தயவுல. பாஸ்டர்மார்களுக்கு பேச சொல்லியா கொடுக்கணும். சிக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட சிக்கிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன நேசிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது உண்மையா? ஆமா உண்மைதான். அப்போ உங்க பர்ஸ்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடுங்க பாப்போம். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு இயேசு சொன்னார்ல, அப்போ உங்கள் பணத்தெல்லாம் எனக்கு கொடுங்க. பேச்சே வரல? வராது. பேச்சு வரல, ஆனால் உங்களுக்கான வார்த்தை வந்திருக்கு. இப்போ என் பர்ஸில் 500 ரூபா தான் இருக்கு. அதுவும் இறங்கும்போது உங்கள் கையில் கொடுத்துருவேன். ஆனால் என்கிட்ட ஒரு வைரம் இருக்கு. அந்த வைரத்தினால தான் எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. அதுதான் என்னை தனி சிறப்புடையவனாக மாற்றியிருக்கு.
என்கிட்ட இருக்கிற அந்த வைரத்தை உங்களுக்கு தரட்டுமா? என்ன பாஸ்டர் வைரம் அது? அந்த வைரத்துக்கு பேரு இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த உலகத்தையே வித்தா கூட அந்த வைரத்துக்கு ஈடு ஏனையே கிடையாது. அவர் அன்ப ஏத்துக்கிறீங்களா? இயேசுவை இறுக்கம பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி நமக்கு பின்னாடி வரும். தம்பி வந்துருச்சு, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ஒரு ஓரமாக நிறுத்துங்க. இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை விட்டுறாதீங்க தம்பி.